நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பாலைவனம். நமக்கு ஒவ்வொரு செக்டார், எல்லா செக்டார்லேயும் ஒரு பிரைமரியாக ஒரு எப்போதும் ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னா அது ஃபார்மா செக்டார். எப்போதும் இந்த ஃபார்மா செக்டாருக்குன்னு ஒரு தனி ரெஸ்பான்ஸே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு மெடிசன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபுட்டு மாதிரி ஆகிப்போச்சு பாதி பேருக்கு. அதனால் இந்த ஃபார்மா செக்டாரில் இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு குறுகிய காலத்துக்கு, ஒரு ஷார்ட் டேர்முக்கு மட்டும் இல்லை, ஒரு லாங் டேர்முக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிற இரண்டு பங்குகள் மட்டும் ஒரு ஷார்ட் டேர்முக்கே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால தான் அந்த இரண்டு பங்குகளையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய சேனல் தான். நாம் எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அந்த பங்குகளை பற்றிய புரிதலை மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்டெபி ரிஜிஸ்டர்ட் டிப் ப்ரொவைடர் இல்லை. பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறனாலும் ட்ரேட் பண்ணுறனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க நண்பர்கள், அப்படி ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பங்குச்சந்தை சார்ந்த செய்திகள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லாரஸ் லேப்ஸ். இந்த லாரஸ் லேப்ஸ் அப்படிங்கிறது என்ன, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட முக்கியமான பார்மசிட்டிக்கல்ஸில் இப்போது இவங்க ஒரு 10 ஜென்ரிக் பார்மசிட்டிக்கல் கம்பெனி டாப்பில் இருக்கக்கூடிய 10 டாப் 10 இருக்கக்கூடிய பார்மசிட்டிக்கல் கம்பெனிஸில் இவங்களும் ஒருத்தவங்க. ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த பங்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. மெடிசன்ஸோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸில் இவங்க ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்என்டியில் இவங்க மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க. இவங்களோட ஆர்என்டி சென்டர் ஹைதராபாத்தில் இருக்குது. இவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிசனுக்கு வந்து யூஎஸில் வந்து யூஎஸ் ஃபுட் அண்ட் மெடிசன் அத்தாரிட்டியில் வந்து இவங்க வந்து அப்ரூவ் வாங்கி வச்சுருக்காங்க. அதுவே இவங்களுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது. ஏன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய மெடிசன்ஸு நம்ம எல்லோரும் போய் அங்கே வந்து மெடிசன்ஸ் சப்ளை பண்ணிட முடியாது. நம்ம கம்பெனிகள் ஒவ்வொரு மெடிசன்ஸையும் அவங்க தனிப்பட்ட முறையில் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அப்ரூவே கொடுக்குறாங்க. அதனால் அதில் அவங்க ஒரு யூஎஸில் இருக்கக்கூடிய இவங்களோட மெடிசன் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின் போதே அது வந்து இவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதுதான் இவங்களோட உண்மையான ஒரு விஷயம். நம்ம அந்த பங்கை பற்றி பார்க்கலாம். லாரஸ் லேப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹைதராபாத்தை பேஸாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போது இந்த ஸ்டாக் 578 ரூபாய் அப்படிங்கிற விலையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி 4.38% வரைக்கும் அப்போ 24 ரூபா வரைக்கும் அப்போ ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஒரு நெட் கேஷ் ஃப்ளோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரு நல்ல குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அது மட்டும் இல்லை, எஃபெக்டிவாக ஒரு கேபிட்டலை அவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆர்ஓசி இருக்கக்கூடிய ஒரு பங்கு. லாஸ்ட் 2 இயர்ஸாக நல்ல ஒரு குரோத் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் ஆர்ஓஏ அப்படிங்கிறதும். அதே மாதிரி ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக நல்ல குரோத்தில் இருக்குது. அதே மாதிரி கம்பெனி நோ பிளட்ஜு, எஃப்ஐஐஸும் அவங்களோட ஸ்டேக்ஸை இந்த பங்கில் நிறைய முதலீடு பண்ணுறாங்க. மார்க்கெட் கேபிடலைசேஷன் வைஸ் 31,059 crore மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. 20 டே, இந்த 20 டே ஆவரேஜ் வேல்யூ பாருங்கள், 2,35,08,891 அப்படிங்கிற ஒரு பெரிய வேல்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதோட புக் வேல்யூ 48 ரூபாய், செக்டார் பி 34.58%. லோ பார்த்தீங்கன்னா 334 ரூபாய் இருந்த இந்த பங்கு, 52-week ஹை 723 ரூபாய். இப்போ இந்த பங்கு 578 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு விரைவில் இந்த பங்கு, இதுக்கு தான் நான் சொன்னேன், ஷார்ட் டேர்மில் மறுபடியும் 723 ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ஒரு 6 மந்த்ஸ் சார்ட் எடுக்கிறேன் நான். இந்த 6 மந்த் சார்ட்டில் ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு டவுன் ட்ரெண்ட்லே, கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு ஏற்ற இறக்கத்துலேயே ஒரு கன்சால்டேட் மோடு மாதிரி போயிட்டு இருந்த இந்த பங்கு இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மறுபடியும் ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அருமையாக இருக்குது. 520 ரூபாய் அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கலாம். இல்லை, இப்போது இந்த 24 February கூட இந்த பங்கு கிட்டத்தட்ட 496 ரூபாய் தான் இருந்தது. ஒரு நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. மறுபடியும் ஸ்டாக் மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் இப்போது ஒரு டிப்பில் ஏதோ ஒரு காரணத்தினால எப்படியும் இந்த நியூஸ் பேட்டர்ல இந்த வீக்கில் இந்த பங்கு ஒரு ரெட் கேண்டில் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் என்ட்ரு ஆகலாம். லாஸ்ட் இயராக லாஸ்ட் 3 இயர்ஸாக ஒரு நல்ல சிஏஜிஆர் க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ரெவன்யூ வைட் 32.4%, நெட் ப்ராஃபிட் வைட்டு 80.4% வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கு
இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் பாருங்க, இதில் நிறைய இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகி அவங்க அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.08% இருந்து 2.62% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸும் இந்த டிசம்பர் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஏ எஃப்பிஎஸ் அவங்க மட்டும் கொஞ்சம் இந்த ஸ்டாக்லேருந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ எஃப்ஐஏ செல்லிங் பண்ணுறதுல இந்த ஸ்டாக்ஸுக்குள்ளே அவங்க அவங்களோட முதலீடு இருந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. 288 நம்பர் ஆஃப் ஸ்கீம்லேருந்து 244 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை குறைச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அதை மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். இதோட ஸ்மால் கேப் வேர்ல்டு ஃபண்ட் அப்படிங்கிறவங்க 3.7% வரைக்கும் இந்த ஸ்டேக்ஸை வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு வருஷத்துக்கு 58% 3 வருஷத்தில் மட்டும் 689% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த பங்கு. இந்த பங்கு மோதிலால் ஓஸ்வால் பிப்ரவரியிலேயே இது 580 ரூபா வரைக்கும் போகும்னு கால்ஸ் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்மு. நீங்களும் இந்த பங்கை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணுங்கள், அப்புறமா நீங்கள் வந்து வாங்குறத பற்றி யோசிங்க. இதோட ரெவன்யூ 4,813 கோடி, இதோட நெட் ப்ராஃபிட் இந்த இயர் மட்டும் கிட்டத்தட்ட 983 கோடி. அது மட்டும் இல்லை, ஒரு எஃப்ஐஐஸோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிட்டத்தட்ட பிளட்ஜெல்லாம் அவங்க கிளியர் பண்ணுறாங்க. இந்த இந்த இயர்லேயே அவங்க பிளட்ஜே இல்லாமல் நில் பிளட்ஜில் இருக்காங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம் தான்ல. கிட்டத்தட்ட 22% வரைக்கும் எஃப்ஐஐஸ் வச்சுருக்காங்க. டிஏஐஸ் கிட்டத்தட்ட 6.92% வரைக்கும் வச்சுருக்காங்க. பப்ளிக் கையில் 43.76% ஆஃப் ஸ்டேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. எஃப்ஐஐஸும் கொஞ்சமாக செல்லிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை அக்குமுலேட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த பங்கை பற்றி நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரவிந்தோ ஃபார்மா. இப்போ அரவிந்தோ ஃபார்மா ஒரு அருமையான ஸ்டாக்கு, ஆனால் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் இந்த பங்கில். இப்போ இந்த பங்கு கிட்டத்தட்ட 642 ரூபா அப்படிங்கிற விலையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சாரி, 642 ரூபா அப்படிங்கிற விலையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 11 ரூபா வரைக்கும் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 37,631 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதோட 20-day ஆவரேஜ் வேல்யூ பாருங்க, 2,49,602,600. இதுவும் பயங்கர ஹியூஜ் வேல்யூம்ல கொஞ்ச நாளாவே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட 6 மந்த் சார்ட் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து சேம் பேட்டர்ன், அந்த ஃபார்மா ஸ்டாக்ஸில் என்ன ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்தோமோ ஒரு அதே மாதிரி ஒரு பாருங்க, ஒரு லாங் லெக்டு டோஜி ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க. இதை தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஒரு லாங் லெக்டு டோஜி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டாக் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு பாருங்க. இதை தான் அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. இந்த லாங் லெக்டு டோஜி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிளாஸில் கூட அந்த இதில் கூட தான் சொல்லியிருந்தேன், எப்படி பிரேக் அவுட் ஸ்டார்ட் ஆகி மேலே போயிட்டுருக்கு பாருங்க. பங்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்குது. மறுபடியும் நீங்கள் ஒரு வீக்லி சார்ட் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி இன்றைக்கி இந்த இந்த வீக்லி சார்ட் எடுத்து இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீக்லி சார்ட்டில் நெக்ஸ்ட் வீக் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிதுன்னா இந்த ஸ்டாக் மேலே போயிடும். அது இதை மட்டும் கன்ஃபார்மு. ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய ஒரு பங்கு. 3 இயர் சிஏஜிஆர் க்ரோத் பார்த்திங்கன்னா ரெவன்யூ 14% மேலே இருக்குது, நெட் ப்ராஃபிட்டு 30% மேலே இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் 51.83% ஸ்டேக்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 9.28%லேருந்து 9.56% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் மட்டும் கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் குறைஞ்சிருக்கு, ஆனால் பர்சன்டேஜ் வந்து பாருங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. எஃப்ஐஐஸோ அந்த மெடிக்கல் இதில் இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 21.71%லேருந்து 21.37% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஆனால் மறுபடியும் இவங்க வருவாங்க. அதே மாதிரி இவங்களோட ஹையஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி குரூப் தான், 3.59% வரைக்கும் அந்த ஸ்டேக்ஸை ஹோல்டிங்கில் வச்சுருக்குது ஹெச்டிஎஃப்சி குரூப்பு. பட் இந்த ஸ்டாக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். கிட்டத்தட்ட February 17th ஷேர்கானே வந்து இது பைக்கால் கொடுத்துருந்துருக்காங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் 875 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறதே அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ 642 இருக்குது இல்லைங்களா, இன்றைக்கி 875 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு 52 வீக் ஹைக்கு போனால் கூட ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம்.
ஆனால் ஸ்டாக்ல வந்து கிட்டத்தட்ட 22% ஆஃப் ஸ்டேக்ஸ் 23% நியரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பிளஜ்ல வச்சிருக்காங்க ப்ரமோட்டர்ஸ். ப்ரமோட்டர் பிளஜ்ன்றதை விட இதை மட்டும் அவங்க குறைச்சாங்கன்னா இந்த ஸ்டாக் மறுபடியும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது உண்மை. அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, அது அவங்க ப்ராப்ளம். நாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அதனால தான் இந்த ஸ்டாக்கை பற்றி நாம் ஷார்ட் டேர்மில் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எப்போ டிப்பு வருதோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. நன்றி, வணக்கம்.